வணக்கம் அன்பான தமிழ் உறவுகளே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் எம்டிவி. தமிழ் எம்டிவி வழியாக உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது நான் செல்வி திருதிகா வவுனியனர். நாளைய மாற்றம் எனும் நம்மவர் திரைப்படம் எதிர்வரும் 1/9/2024 அன்று உங்கள் அபிமான திரையரங்கான போகும் மாநகரில் திரையிடப்பட உள்ளது. இப்பொழுது நாம் அந்த படத்தின் இயக்குநருடன் திருமதி சிபோ சிவகுமார் அவர்களுடன் கலந்துரையாட உள்ளோம். வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம் தமிழ் எம்டிவி நேயர்களுக்கும் அதன் இயக்குநர் திரு சிவனேசன் அண்ணா அவர்களுக்கும் மாலை வணக்கங்கள். தமிழ் எம்டிவி சார்பாக உங்களை வரவேற்றுக் கொள்வதில் எனக்கும் மகிழ்ச்சி. வாங்கோ, நாங்கள் படத்தை பற்றி கொஞ்சம் கலந்துரையாடலாம். எங்களுக்கு நிறைய கேள்விகள் உள்ளது படத்தை பற்றி. முதலாவது கேள்வி, நாங்கள் என்ன ஒரு உணர்வுடன் இந்த படத்தை பார்க்க போகலாம்? இந்த படம் வந்து எங்களுக்குள்ள எங்கட பக்கத்து வீட்டுல மேல் வீட்டுல கீழ் வீட்டுல நடக்கிற ஒரு சாதாரண கதை. அத்துடன் எங்கட வழிகளை சுமந்தும் போகின்ற ஒரு கதைக்களம் இது. தாயகத்துல, ஜெர்மன்ல, பாரிஸ்ல என்று 3 நாடுகள்ல நாங்கள் இதை படமாக்கி இருக்கிறோம். ஒவ்வொரு கேரக்டர்ஸும் எங்களுக்குள்ள நடந்து தெரிகிற ஒவ்வொரு கேரக்டர்ஸ் எங்களை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த கதை. ஒரு படம் எடுப்பதென்றால் அதுக்கு ஒரு வகையான தூண்டுதலும் ஒரு ஊண்டுதலும் இருந்திருக்க வேண்டும். அப்படி இந்த படத்தை இயக்க உங்களை தூண்டிய விடயம் என்ன? உங்களுக்கு ஊண்டுதலாக இருந்த விடயம் என்ன? படம் எடுக்கிறதுன்றது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை. எப்பவுமே ஒரு எங்கட ஒரு கதையை சொல்றேன்டா அது ஒளி ஒளி வடிவமாகத்தான் சொல்ல முடியும், அப்பத்தான் மக்கள்கிட்ட போய் சேருமென்றது எனக்கு ஒரு நம்பிக்கை. 2003 நான் ஏற்கனவே ஒரு முழு நீள படம் எடுத்திருக்கிறேன். அதுக்கு பிறகு நிறைய குறும்படங்கள், ஒரு தொடர் நாடகம், 65 எபிசோட் கொண்ட ஒரு தொலைக்காட்சி தொடர் நாடகம் எடுத்திருக்கிறேன். ஸோ அடுத்த பரிணாமமாக, அடுத்த கட்டமாக இந்த முழுநில படத்தை எடுக்கணும்னு ஒரு ஆசை. அதுக்கு ப்ரொடியூசரும் தேடி வந்தார். ஸோ எல்லாம் கைகூடினபடியா இந்த படத்தை எடுத்தேன். ஒரு திரைப்படம் என்பது ஒரு தனிநபரின் படைப்பு இல்லை, ஒரு குழுவின் படைப்பு. அப்படி உங்களோட குழு எவ்வாறு அமைஞ்சது? நீங்கள் தேடி உங்களோட கலைஞர்களை சேர்த்து கொண்டீர்களா, இல்லாவிடில் அது அப்படி தானாகவே ஒரு குழுவாக அமைந்ததா? நிச்சயமாக தனிமரம் தோப்பாக முடியாது. அதுவும் சினிமான்றது எப்பவுமே ஒரு டீம் ஒர்க். அதை பொறுத்தவரை என்னுடைய நடிகர் மேர் எனக்கு நான் சொன்னபடி ஒரு ஏற்கனவே ஒரு நீண்ட தொலைக்காட்சி நெடுந்தொடர் எடுத்துக்கொண்டு வந்தபடியா சல்லடை போட்டு நடிகர் மேல என்னால் தேர்ந்தெடுக்கக்கூடியதாக இருந்தது. ஏற்கனவே நிறைய பேரோடு சேர்ந்து ஒர்க் பண்ணி கொண்டிருந்தபடியா அவர்கள் எல்லாரும் இந்த படத்தில் நடித்து கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி தொழில்நுட்பம் என்று பார்த்தா என்னுடைய கணவர், அவர் தான் என்னுடைய ஒளிப்பதிவாளர், அவர் நீண்ட கால கேமராமேன். மற்றபடி இப்போ எடிட்டிங், விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ், பிஜிஎம் எல்லாமே நான் தான் செய்திருக்கிறேன் இந்த படத்துக்கு. ஒரு ஆசை எல்லாமே செய்யணும் என்று சொல்றது பரிச்சாத்த முயற்சி மாதிரி எல்லாத்தையும் செய்திருக்கிறேன். அத்துடன் இந்த படத்தின் மாஸ்டரிங்க செல்வன் பாரத் சனீசன் அவர்களும் செய்திருந்திருக்கிறேன். ஒரு படம் எடுக்கும் பொழுது பல வகை சவால்கள் உங்களுக்கு இருந்திருக்கும், கஷ்டங்கள் இருந்திருக்கும், அதை பற்றி கொஞ்சம் கூறுங்க. கண்டிப்பா இதுல வந்து கஷ்டம் வந்து ஷூட்டிங்கோ கதை எழுதுனதோ, இப்ப கதை திரைக்கிறதையும் நான் எழுதணும், அதுகள்ல பெருசா கஷ்டங்கள் இல்லை. ஷூட்டிங் எல்லாம் எங்களுக்கு ஒரு ஃபன்னா தான் போனது. நாங்கள் தாயகத்துல இருக்கட்டும், பாரிஸ்ல, ஜெர்மன்ல இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து ஒரு பெண்பலா தான் ஷூட்டிங் எல்லாம் போய்கொண்டு இருந்தோம். இதுல பெரிய கஷ்டம் நித்திரையின்மை அப்படி இப்படின்ற பிரச்சனை வந்து எனக்கு எடிட்டிங், டப்பிங் பிளஸ் அந்த கலர் கிரேடிங் எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா ஒவ்வொரு ரெண்டு ஒவ்வொரு டெக்னிக்கல் வாய்ஸாக தான் சரியான கஷ்டப்பட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு பரிச்சாத்த முயற்சி தானே இது. மற்றது நாங்கள் 3-4 கேமராவில் எடுத்தபடியே கேமராமேன் எனக்கு இங்கே வந்து என்னுடைய கணவர், ஆனால் தாயகத்தில் வந்து எஸ்எஸ் பிரியன் என்ற ஒரு இளம் ஒளிப்பதிவாளர் மற்றும் லக்ஷ்மன் என்ற ஒரு இளம் ஒளிப்பதிவாளர்கள். அப்போ நாங்கள்கிட்ட 3-4 விதமான கேமரா, அப்போ அந்த எல்லா கேமராவையும் சேர்த்து ஒரு கலர் கொடுக்கணும், ஒரு கலர் கிரேடிங் செய்யணும். அப்போ அதில் நிறைய கஷ்டப்பட்டு நான் மற்ற டப்பிங் நாங்கள் ஸ்ரீலங்காவில் எடுத்தது, நாங்கள்
ஸ்ரீலங்காவில் எடுத்த காட்சிகள் ஒன்றுக்குமே அங்க நாங்கள் ஒளிப்பதிவு செய்யல, அங்க நாங்கள் வாய்ஸ் கொடுக்கல. அப்ப எல்லாமே இங்க வந்து டப்பிங் செய்ய வேண்டி வந்துட்டுது. அப்ப அந்த கேரக்டர்ஸ்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இங்க கேரக்டர்ஸை தேடி பிடிச்சு பிறகு அவைகளுக்கு அந்த வாய்ஸை கொடுத்து அதை நாங்கள் சிங்க் பண்ற மாதிரி மிக்சிங் செய்து அது பெரிய பெரிய ஒரு பெரிய வேலை, நிறைய மனுஷியலம் கொடுத்து நிறைய நிறைய பார்த்து பார்த்து செய்ய வேண்டியிருந்தது. டெக்னிக்கல் வாய்ஸ் தான் பெரிய சவால். அப்ப அப்ப அப்படி பாக்கும்போது நீங்க ஒரு நீண்ட பயணத்தை எதிர்கொண்டு இப்பொழுது இந்த படத்தை ஒரு படைப்பாக்கி நீங்கள் இப்ப எங்கள் முன் அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கிறீங்க என்று தெரியுது. படப்பிடிப்பின் போது ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவம் நடந்ததா? படப்பிடிப்பே ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான். நிறைய என்று சொல்லுவது, நிறைய சிரித்து நிறைய சந்தோஷமா இருந்தோம். இந்த 2009 போர்க்கால நேரத்துல மக்கள் இடம் பெயர்ந்த ஒரு பாடல் காட்சி ஒன்று எடுத்தோம். அதுலாம் நாங்கள் உதாரணத்துக்கு மல்லாவி என்ற ஒரு இடத்துல போய் எடுத்த நாங்கள். அதெல்லாம் நாங்கள் கிளிநொச்சியில இறங்கி பிறகு அதுல இருந்து 1 hour 2 hours கிட்ட டிராக்டர்ல போய் நடு காட்டுக்குள்ள போய் எடுத்து அப்படிலாம் எடுத்தினாங்க. அதெல்லாம் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. மற்றபடி பாரிஸ்லயும் நல்லா இருந்துச்சு. எல்லா கலைஞர்களும் நல்ல ஒத்துழைப்பு, நல்ல ஒரு சந்தோஷமான சுவாரஸ்யமான படப்பிடிப்பு தான் அனைத்து படப்பிடிப்புமே. இங்கு பிறந்து இங்கு வளர்ந்த என் போன்ற பிள்ளைகள் அந்த படத்தில் போய் பார்த்து எதனை தெரிந்து கொள்வார்கள், எதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீர்கள், நாளைய மாற்றம் என்று நீங்கள் பேர் வைத்ததால் அந்த கூற்றில் இருந்த எங்களுக்கு தெரிகிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் இளம் சமுதாயத்தினரிடமும் எதையோ எதிர்பார்க்கிறீர்கள், அது என்ன? நாளைய மாற்றம் என்றது இளம் சமுதாயத்துக்கு இல்லை, இது வந்து இந்த படத்தின கதாநாயகி அவக்குள்ள நடக்கிற ஒரு மாற்றம் தான் இந்த நாளைய மாற்றம். இளம் சமுதாயம் ஏன் பார்க்க வேண்டும் என்றா, இப்ப நாங்கள் வந்து இலங்கையில வந்து நிறைய இளைஞர்கள் நடிச்சிருக்கிறார்கள். அவர்களுடைய மனநிலை என்ன மாதிரி, இப்ப அங்கே இருந்து தாயகத்தில இருந்து ஒரு இளம் பிள்ளை தான் இங்க மறிப்பணி வாரா அந்த மாதிரி தான் இந்த கதை. அப்ப அவனோட மனநிலை என்ன, இப்ப நாங்கள் வந்து இங்க இருக்கிற இப்ப உங்களை போல பிள்ளைகள் வந்து இங்க நாங்கள் என்ன நடக்குது என்றதை மட்டும் ஒரு சின்ன வட்டத்திலிருந்து பார்க்காம அதை தாண்டி எங்களோட உறவுகள் அங்க தாயகத்தில இருக்கிறோம் அப்படின்ற மனநிலைகள் என்ன என்று அறிந்து கொள்ளலாம் இந்த படத்தை வந்து பார்த்தா. மற்றபடி கதையண்டு அதுக்குள்ள உழுப்பு போய் பார்த்துச்சுனா கட்டாயம் அவைகளுக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தெரியும். இப்ப கூடுதலா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்கறது என்டர்டெயின்மெண்ட் நினைக்கிறேன். அதுவும் இருக்குது, ஆனா அது வந்து அந்த கதைக்குள்ள போய் அவர் அதை உள்வாங்கணும். ஒரு நல்ல சிந்தனை என்றால் இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு அங்கத்தைய உறவினரின் மன நிலைமை புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினமான விஷயம். ஏனென்றால் இங்க நாங்கள் நினைக்கும் முன்னமே எல்லாம் கிடைக்கும், நினைத்ததை செய்வோம், இது ஒரு போரின் தாக்கம் என்னன்றது எங்களுக்கு இங்க தெரியாது. அங்கு பிறந்து வளர்ந்து இங்கு வாரவர்களுக்கு தான் அந்த தாக்கம் என்ன என்று தெரியும். இங்கு வந்து புதுசா ஒரு மொழி படித்து இங்க எல்லாரோடையும் இருக்கிற எல்லாரோடையும் மீங்கல் ஆகிறது என்றது கொஞ்சம் கடினமான விஷயம் இருந்தாலும் நீங்க சொல்றதை பார்த்தால் ஒரு சமுதாய கருத்துக்குள் கொஞ்சம் நகைச்சுவையும் சேர்த்து ஒரு மாதிரி பார்த்து என்டர்டெயின்மெண்ட் ஆகிற மாதிரி கட்சிகள் அமைந்திருக்கு போல இருக்கிறது. மிகவும் ஆர்வமாக உள்ளது பார்க்கறதுக்கு. அதைவிட எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது, நீங்கள் ஒரு பெண்ணாக உங்களுக்கு பர்சனல் வாழ்க்கையிலும் பல சவால்கள் இருந்திருக்கும், ஆனால் ஒரு பெண்ணாக இவ்வளத்தையும் நீங்கள் தனியா அமைத்து ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவின் உதவியுடன் இவ்வளவு பெரிய ஒரு படைப்பை எங்களுக்காக திரையில் கொண்டு வந்து சேர்த்ததற்கு முதல் கண் நன்றிகள். உங்களை ஆதரிப்பது எங்களுடைய கடமையாகும். உங்களுக்கு திறமைக்கான அங்கீகாரம் இந்த படம் மூலம் கிடைக்க வேண்டும் என்றும் தமிழ் MTV சார்பாகவும் வாழ்த்துகின்றேன். இன்னும் ஏதாவது சுவாரஸ்யமான விடயங்கள் இந்த படத்தை பற்றி நீங்கள் கூற ஆசைப்படுகிறீர்களா? இந்த விஷயங்கள் நாங்கள் இதற்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நாங்கள் இது மக்களிடையே போய் நன்றாக சேர வேண்டும் என்றதற்காக என்ற ஏதாவது விடயங்கள் இருக்கிறது அந்த படத்தில்?
படம் முழுக்க ஸ்பெஷல் எஃபோர்ட் தான். இல்ல என்னன்னா, இப்ப எங்களுடைய மூத்த கலைஞர் கிருஷ்ணமூர்த்தி அண்ணாவும் இணைஞ்சிருக்கிறார். அவருக்கு தெரியும், இதுல வந்து நாங்க யாருமே நடிகர்கள் இல்ல, நாங்க யாருமே டப்பிங் ஆர்டிஸ்ட் இல்ல, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஷிப் மூலமா ஒன்று சேர்ந்து அதனாலயே இது படப்பிப்பே ஒரு சவால் தான். ஒரு ஒரு மக்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ எங்களை பொறுத்தல அது வெற்றி தான். நாங்க இணைஞ்சு ஒற்றுமையாக இப்படி ஒரு படைப்பை கொண்டு வந்தது எங்களுக்கு முதல் வெற்றியை தாண்டி ஒரு சந்தோஷம். இப்பொழுது எங்கள் மூத்த கலைஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா எங்களோட நினைந்துள்ளார், அவரை வரவேற்றுக் கொள்கின்றோம். உங்களுடன் கேட்க இணைக்கும் கேள்வி என்னவென்றால், இந்த படத்தில் நீங்கள் சேர்ந்து பங்காற்றி உள்ளீர்கள், அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்கள் உங்கள் தரப்பில் இருந்து இந்த படத்தை பற்றின உங்கள் கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள். படத்துக்கு முதல் நாங்கள் கொஞ்சம் ஒரு படி மேல போய் பார்க்க வேணும். என்ன சொன்ன, இந்த படத்தின் ஐடியாவே அதாவது வந்து சிந்தனையே இந்த சுவோ அவர்களுக்கு நாளைய நாம் என்ற ஒரு நாடகத்தின் வடிவந்தான் இந்த சிந்தனையாக மிளர்ந்திருக்கிறது. அந்த நாளைய நாம் வந்து 63-64 பாகங்கள் வந்தது. அந்த நாளைய நாம் மூலம்தான் பல நடிகர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்பதை வெளி உலகிற்கு தெரியப்படுத்தியது. உண்மையிலே பலர் அதை பார்த்து விட்டு நீங்கள் இந்த படத்தில் நாடகத்தில் நடித்ததை நாங்கள் பார்த்தோம் பார்த்தோம் என்று சொல்லும் போது எமக்கே ஒரு பெருமையாக இருந்தது. ஆகவே அந்த சிறுவராக நாங்கள் எங்களை விட அவ்வப்போ எவ்வளவோ ஒரு சின்ன பிள்ளை என்று தான் சொல்ல வேணும். ஆனால் அந்த இடத்துல இருந்து பார்க்கும் போது நாங்கள் தான் சின்ன பிள்ளைகளாக இருந்தோம். ஏனென்று சொன்னால் எங்களை வழி நடத்தியது சிவுதான். என்னென்று சொன்னால் இப்படி செய்ய வேணும், இப்படி கதைக்க வேண்டும். என்னிடையே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்கிறது என்னென்று சொன்னால், நான் வந்து இரண்டு குரல்ல கதைப்பேன். அப்போ முதல் நான் ஒரு குரல்ல கதைச்சு கொண்டிருக்கும் போது டக்குனு மற்ற குரல் மாற்றின உடனே கிருஷ்ணமூர்த்தி அண்ணியன் வந்துட்டான், திருப்பி மாத்துங்க மற்ற குரல் என்று அந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளும் அங்கே நடக்கும். உண்மையிலே அந்த அப்படியான விஷயங்களை நாங்கள் முதல் உணரவில்லை. இப்படி நாங்கள் கதைக்குறோமா என்பதை உணரவில்லை. அதை உணர்த்தியது சிவோதான். எனக்கு உண்மையில நான் அதை எங்கேயும் சொல்லுவேன். ஏன்னென்று சொன்னால் நான் பேசும்போது இரண்டு குரலிலே பேசி இருக்கிறேன் என்பதை சிவ உணர்த்தி இருக்கின்றார். ஆகவே இந்த படத்தை அவர் எடுக்கும் போது, எடுக்கப் போகின்றேன் என்று சொல்லும் போது, நாங்கள் காமாட்சி அம்பாள் கோயிலே மிகப்பெரிய ஒரு கோலாகலமான ஒரு பொங்கல் செய்து அங்கே ஒரு ஆரம்ப விழாவை நடத்தியது அது மறக்க முடியாது. ஒரு சினிமாவிலே எப்படி எல்லாம் இந்தியாவிலே வருமோ அதை போன்ற ஒரு நிகழ்வாகத்தான் அது இருந்தது. ஆகவே இந்த படம் வருமா வருமா, எப்போது பிள்ளை பிறக்கும் பிறக்கும் என்று நாங்களும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். இப்போது பிறந்து பிறக்க போகிறது என்று டேட் கொடுத்திருக்கிறார். பாப்போம், நாங்கள் முதலாம் தேதி நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நானும் இதிலே ஒரு சில ஒரு கட்டத்திலே நாங்களும் நடித்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர் இந்த நாளைய நாமிலே நடித்தவர்களை விடாமல் அவர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி அங்கே அதை முன்னெடுத்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே இதிலே நீங்க கேட்ட சுகூடம் கேட்ட கேள்வியை நான் கேட்டிருந்தேன். இந்த இளையோருக்கு இதிலே என்ன இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கின்ற இந்த இளையோர்கள் வந்து ஈழத்திலே வந்து அந்த கலைஞர்கள் மூலம் அவர்கள் உணர்வுகளை அங்கே வழிகாட்டி இருக்கின்றார்கள். ஆகவே அந்த உணர்வுகளை எமது பிள்ளைகள் அறிய வேண்டும். இப்படி ஒரு 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 படைப்பை நாங்களும் தமிழர்களாகி நாங்கள் படைக்கலாம் என்றொரு எண்ணம் எமது வருங்கால சந்ததிக்கு வர வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் இங்கே கூடுதலாக இங்கு வாழ்விட மொழிகளில் தான் கூடுதலாக நாங்கள் செய்வது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் வித்தியாசமாக சிவோ அந்த வாழ்விட மொழியில் மூழ்கி இருந்தாலும் அவர் ஒரு தமிழ் ஆளாகத்தான் எங்களுக்கு பட்டார். எம்முடன் பயணித்த ஒரு தமிழாளாக எங்கள் வயதை ஒத்தவர்களாகத்தான் நான் பார்க்கிறேன். அவ்வளத்துக்கு அந்த தமிழ் மிகவும் நன்றாக இருந்தது. மற்றவர்கள் பேசும் தமிழை விட சிவோவின் எழுத்தும் அந்த பேச்சும் வந்து நல்ல ஒரு ஒரு இங்கே பிறந்த பிள்ளைகள் பேசுகிற மாதிரி இல்லாமல் வித்தியாசமான, இங்கே படித்தவர் என்று சொல்வதற்கே இல்லாத மாதிரி ஒரு நிலைப்பாடாக இருந்தது. நேற்று தான் ஸ்ரீலங்காவில் இருந்தோம் வந்திருப்பவர் போல அந்த தமிழ் வார்த்தைகள் இருக்கும். ஆகவே அந்த அந்த விஷயத்திலே அந்த கதை என்பது
நாளைய மாற்றத்தின் வித்தியாசமான ஒரு துணியில் வரும் என்பதை நான் எதிர்பார்க்கின்றேன். எனவே நான் முழுக்க படங்களை பார்க்கவில்லை. நாங்கள் இடைக்கடி எடுக்கும் போது எங்களுக்கு தெரியாது பின்னுக்கு வரும் எது முன்னுக்கு வரும் எங்களுக்கு தெரியாது. பின்கட்டத்தை முதல் எடுப்பார், முன்கட்டத்தை பின்னுக்கு எடுப்பார். அப்போது நாங்கள் சரியாக அந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். முதலாம் தேதி திரையிலே எப்படியாக அது மலரும் என்றதை பார்க்கின்றோம். அந்த சிவோவின் அந்த முதலாவது சிதை பிள்ளை எப்படி தவண்டு எங்களிடம் விரப்புகின்றது என்பதை நான் பார்த்து ஆவலாக காத்திருக்கிறேன். மற்றும் உங்கள் புரிதல், உங்களுக்குள் இடையே உள்ள புரிதல், ஒரு கலைஞராக உங்களுக்குள்ள இருந்த புரிதல்கள் எங்களுக்கு கண் முன்னே தெரிகிறது. அது பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் நிறைய பேர் குற்றம் சாட்டுவார்கள், எங்களால் படம் எடுக்க முடியாமல் போவதற்கு காரணம் எங்கள் ஒற்றுமை போட்டி பொறாமை என்று. அப்படி இல்லாம கலைஞர்கள் இடையே ஒற்றுமை இருக்கலாம், இருக்க வேண்டும் என்றதை நீங்க எடுத்து காட்டுவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. ஆம், நீங்கள் உங்கள் கதையில் தெரிகிறது, நீங்கள் ஒரு பிறக்க இருக்கும் ஒரு தலை குழந்தைக்காக காத்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு தலைப்பிள்ளையை தூக்கும் பொழுது என்ன ஒரு ஆனந்தம் கிடைக்குமோ அந்த ஆனந்தம் உங்களுக்கு அந்த திரைப்படத்தை திரையரங்கில் பார்க்கும் பொழுது கிடைக்கும் என்ற ஒரு விடயம் தெரிகிறது. வேற ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் இல்லை என்றால், இந்த விடயம் வந்து இந்த படத்திலே பிரம்மாண்டமாக இருக்கும், வேறு எந்த படங்களில் நீங்க பார்க்காத வண்ணம் இந்த ஒரு அம்சம் வந்து இந்த படத்தில் தான் அமைந்திருக்கிறது என்று நீங்கள் எதை கருதுகிறீர்கள்? இந்த படத்துல நான் பார்த்ததை விட இப்ப நீங்க கூடுதலாக, நாங்கள் இந்திய பாணியிலே கூடுதலாக எல்லாத்தையும் செய்து கொண்டு வந்திருப்போம். ஆனா அதையும் அவர் அதுக்குள்ளே போட்டு ஒரு இந்தியாவிலேயே பாட்டு ஒன்றை எடுத்து அந்த பாட்டை பாடகரை பாட வைத்து அந்த விடயத்தையும் செய்து இலங்கையில் உள்ள பாடகர்களையும் பாட வைத்து, ஆகவே அப்படியே அவன் ஒரு வித்தியாசமான ஒரு ரெண்டையும் கலந்து கொடுத்திருக்கிறார். அப்போது இதிலே பார்க்க தெரியும் நாங்கள் எதிரே எது எது எங்கள் திறமையாக இருக்கின்றது, எது கொஞ்சம் மங்கி இருக்கின்றது, எது பொங்கி பொங்கி இருக்கிறது என்றதை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் எல்லோரும் பாடகர் தான். இப்போது நீங்கள் பார்க்கலாம், எங்களை இந்தியாவிலே போய் ஒரு இளைய யாழ்ப்பாணத்து பிள்ளை இந்திய பிள்ளைகளை எல்லாம் வென்று அவர் முதலிடம் பெற்று வந்திருப்பதை பார்க்கின்றோம். ஆனா நாங்கள் அங்கே அவர்களை தூக்கி பிடிப்பது குறைவாகத்தான் இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் நாங்கள் கூடுதலாக இந்திய முகத்திலே இந்திய எதிரே மூழ்கி இருக்கிறது தான் அங்கே முக்கிய காரணம். ஏனென்றால் எம்மிடம் திறமை மிக்கவர்கள் இருக்கிறார்கள். அப்ப சிவெல்லாம் இந்தியா போய் பல டைரக்டர் மேல சந்திச்சிருக்கிறா, பல ஸ்டுடியோக்குள்ள போய் வந்திருக்கிறா, பல அனுபவங்களை அவர் பெற்று வந்திருக்கிறான். அப்ப அப்படியான விடயங்களை எல்லாம் அவர்கள் சேகரித்து வைத்திருப்பவர்களை நாங்கள் தூக்குவதில்லை, பார்ப்பதில்லை. அவர்களை எப்படி தாழ்த்தி அவர்களை எப்படி ஒழுத்தலாம் என்றுதான் சிலர் முனைந்து கொண்டிருப்பார்கள். அது வந்து கூடாது. இப்ப வந்து நான் வந்து என்னில் சிறியவனாக இருந்தாலும் அவர் என்னை விட நல்ல அறிவாளியா இருந்தால் நான் காலி கொடுத்து கும்பிட தயாராக தான் இருப்பேன். ஐரோப்பிய இடம் புலம்பெயர்ந்த மக்களின் பிரச்சனையை காட்டியிருக்கிறது, மற்ற இளைஞர்களின் என்ன மாதிரி துடிப்பாக இருக்கின்றது என்று காட்டியிருக்கிறது, அதே நேரம் வயது போனவர்கள் எப்படி கஷ்டப்படுகிறார்கள் என்று காட்டியிருக்கிறது. ஆகவே இது ஒரு பெரிய ஒரு கலவையாக இருக்கிறது. இது இளைஞர்களும் பெரியவர்களும் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு படமாகத்தான் நான் இருக்கும் என்று நினைக்கின்றேன். நான் முழுக்க பார்க்கவில்லை, நான் அறிந்ததை கேட்டதை சொன்னதை நானும் அதில சில கட்டங்கள் நடித்ததை பார்த்து சொல்கின்றேன். அவ்வளவுதான், நன்றி. உண்மை, நீங்க கூறிய போல் வாழ்த்துவதற்கு வயசில்லை. ஆகையால் உங்களை வாழ்த்துவதற்கு நான் சிறுவனாக இருந்தாலும் உங்களை வாழ்த்த வேண்டும் என்று எனக்கு தோணுகிறது. காரணம், நீங்க சொன்னது உண்மை. நாம் வந்து இளைஞர்களை அங்கீகரிப்பது குறைவாக இருக்கிறது. எங்கள் சமுதாயத்தில் இருந்து ஒரு பெண் போய் சாதித்துட்டு வந்தால் அந்த பெண்ணை கொண்டாடுவதை விட சுத்தி உள்ள மற்ற எல்லாத்தையும் நாங்கள் கொண்டாடுகின்றோம். அந்த மனப்பக்குவம் மாற வேண்டும். அதற்கு நீங்கள் ஒரு முன்மாதிரி இருக்கிறது, எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களை வாழ்த்த எனக்கு வயசில்லை, ஆனாலும் நீங்கள் கூறியதால் வாழ்த்துவதற்கு வயசு தேவையில்லை என்பது நீங்க கூறிய கூற்றிலிருந்து எடுத்துக்கொள்கின்றேன். ஆகையால் நான் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. நிறைவு கேள்வியாக நாங்கள் இயக்குநரிடம் ஒரு கேள்வி. எதிர்வரும் காலங்களில் நாங்கள் உங்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கலாம்? இன்னும் நீங்கள் என்ன என்ன எங்களுக்காக தர காத்திருக்கிறீர்கள்? அது இந்த படம் மூலமா கிடைக்கும் மக்களின் ஆதரவை பொறுத்து தான் இருக்குது. இந்த படத்துக்கு ஆதரவு கிடைச்சு மக்கள் இதை ரசிக்கிறார்கள் என்று தெரிந்தால் கட்டாயம் அடுத்த படைப்புகளும் வரும். ஏனென்றா சொல்லவினந்தன் ஆடின கால்களும் பாடிய வாயும் சும்மா இருக்காது என்று, அது மாதிரி சும்மா இருக்க முடியாது, ஏதாவது செய்யத்தான் வேணும். ஆனா மக்களின் வரவேற்பும் ஆதரவையும் பார்த்துத்தான் அடுத்த முடிவு என்ன மாதிரி என்று.
இந்த இடத்துல பெண்களுக்கு ஆதரவு இல்லையே கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்ல, நான் முந்தைய ஆதரவு சில சொல்றேன்னா, ஆனா உண்மையா நான் இதுல கன பேருக்கு நன்றி சொல்லணும். என்னுடைய நடிகர்களா இருக்கட்டும், யாருமே நடிக்க வாங்கன்னு கேட்டா எனக்கு என்ன பாத்திரம் தாருங்க, என்ன மாதிரி என்ற கேரக்டர்ஸ் வந்து கேட்க மாட்டோம். இப்ப உதாரணத்துக்கு கிருஷ்ணமூர்த்தி அண்ணாலாம் அவருக்குள்ள ஒரு இமேஜ் கேட்க பயப்படலாம். இப்ப இந்த கேரக்டர்ஸ் இப்போ தந்து என்ன நாத்தி விட்டுருமோ தமிழ்ல சொன்னார் அப்படின்னு பயப்படலாம். ஆனா அவையில யாருமே கேட்க மாட்டோம், வாரன் ஓகே இன்னைக்கு டைம் இருக்கு வாரன் நாளைக்கு டைம் இருக்கு வார அப்படின்ட்டு தான் வெறிவினம்படியா ஓ என்ன தாரீங்க எவ்வளவு தாரீங்க இப்படி தாரீங்க அப்படின்னு இல்லை. இந்த படத்துல கூட என்னோட கைகோத்து நாளைய நாம்ல கைகோத்து பயணித்த அனைத்து கலைஞர்களும் ஒரு சின்ன சின்ன கட்டங்கள் தான், 2 நிமிஷம் 3 நிமிஷம் கட்டத்தெல்லாம் வெறியணும். ஆனா அப்படி இருந்தும் ஓ அந்த கட்டத்திலேயாவது நாங்க வந்து உங்களுக்கு ஒத்துழைக்கிறோம் வந்து செய்து தந்தவர். சோ என்னுடைய ஆக்டர்ஸ் மாதிரி எல்லாருக்குமே நன்றி. அதே மாதிரி மீடியா சப்போர்ட், இப்ப தமிழ் எம்டிவியா இருக்கட்டும், எஸ்கேஎஸ், வெற்றிமணி, தமிழ் டைம்ஸ், ETR, அப்படி எல்லா பேப்பர்ஸ், ஜெர்மன் இருக்கிற எல்லா ஊடகங்களுமே நிறைய சப்போர்ட், இந்த படைப்புக்கு நிறைய சப்போர்ட், மக்களாக கலைஞர்களா இருக்கட்டும் ஊடகங்களா இருக்கட்டும் எல்லாருமே நிறைய சப்போர்ட். அதுக்கு அதோட என்னுடைய ப்ரொடியூசர்ஸுக்கும் நிறைய நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். நன்றி. நன்றி. முதலே கூறியிருந்தேன், ஒரு பெண்ணாக ஒரு பெண் இயக்குனரை இன்று பேட்டி காண்பதில் எனக்கு மிக மகிழ்ச்சி. எனக்கே இது ஒரு சுவாரஸ்யமான அனுபவம், நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் எதிர்பார்க்கும் ஆதரவும் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நானும் வாழ்த்துகிறேன். எம்டிவி சார்பான வாழ்த்துக்களையும் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களே, நம் கலைஞர்கள் நாம் ஆதரிக்க வேண்டும். ஆகையால் குடும்பமாக போய் போகும் திரையரங்கில் எதிர்வரும் 1/9/2024 இந்த திரைப்படத்தை பார்த்து உங்கள் ஆதரவை நம் கலைஞர்களுக்கு தாருங்கள். எம்டிவி சார்பாக உங்களுடன் பேசியதில் எனக்கு மகிழ்ச்சி. உங்களிடமிருந்து விடைபெறுவது செல்வி திருதிகா வவுனி. என இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் உங்களுடன் இணைகின்றேன். நன்றி. வணக்கம்.